நாள் உங்கள் நாள் இது நம் நிதர்சன செய்திகள். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். அன்பால் உலகையாள்வோம். இன்றைய பொன்னொழி நம்பிக்கையை முதல் துணையாக கொண்டு புதிய நாளில் அடியெடுத்தது. ஒவ்வொரு நாளும் உனக்கான சிறந்த நாள் தான். பாரத மாதா உருவத்தை வெடித்து மாணவன் அசத்தல். மாநில அளவிலான கலை திருவிழாவில் பாரத மாதா உருவத்தை தத்ரூபமாக களிமண்ணால் வடித்து புதுக்கோட்டையைச் சேர்ந்த 9வது வகுப்பு அரசு பள்ளி மாணவன் மணிகண்டன் முதலிடம் பிடித்து அசத்தல். சென்னையில் மாணவியர் மற்றும் பேராசிரியர்களுக்கு தினமும் தற்காப்பு பயிற்சி வழங்க வேண்டும் என பல்கலை மானிய குழுவான UGC தெரிவித்துள்ளது. கல்வி நிறுவனங்கள் சார்பில் மாணவியர் மற்றும் பேராசிரியர்களுக்கு தற்காப்பு பயிற்சிகள் தினமும் வழங்க வேண்டும். மாணவியர் கல்லூரிகளில் சேரும் போதே அவசர காலங்களில் தொடர்பு கொள்ளக்கூடிய தொலைபேசி எண்கள் அடங்கிய கையேடு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளனர். சூரியன் முதல் சந்திரன் வரை பல திட்டங்களை செயல்படுத்த 2023 சாதனைக்கு தயாராகிறது இஸ்ரோ. புதுடெல்லி ஆதித்யா, சந்திராயன் 3, ககன்யான் விண்கலங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய RLV ராக்கெட்டை தரையிறக்குவது உட்பட அறிவியல் சோதனைகள் பலவற்றை இந்த ஆண்டு மேற்கொள்ள இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. 50 லட்சங்களை வென்ற 14 வயது மாணவி. இந்தியாவின் மிகப்பெரிய போட்டியாக கருதப்படும் கோன் பனேகா குரோர்பதியின் 14வது சீசன் தற்போது ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்காக நடத்தப்படும் இந்த சீசனில் December 21 அன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் 14வயது மாணவி ஒருவர் 50 லட்சம் ரூபாயை வென்றிருக்கிறார். இன்றைய பொதறிவு தகவல். உலகின் அரசன் என அழைக்கப்படும் மன்னர் ஷாஜகான். மீண்டும் நாளை நம் நிதர்சன செய்தியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா மகேஸ்வரி. உங்கள் நந்தினி. நாட்டின் நலன் சிறந்த கல்வி, ஊரின் நலன் உயர்ந்த சேவை. நன்றி, வணக்கம்.